உங்களிடத்தில் என்ன இருக்கிறது? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, தேவனிடத்தில் எல்லா ஆசீர்வாதங்களும் உண்டு. அவர்தான் ஒரு மனிதனை ஆசீர்வதித்து உயர்த்த முடியும். இயேசு தான் ஆசீர்வாதத்திற்கான காரணம் என்று அறிந்து அவரிடத்திலிருந்து எதையாகிலும் பெற்றுக்கொள்ள விரும்பி ஒவ்வொரு நாளும் அவரை தேடி ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்கிறோம். எப்போதுமே தேவனிடத்தில் இருக்கிறதை பெற்றுக்கொள்ள நினைக்கிறேன்னா, நம்மை பார்த்து தேவன் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்று கேட்டால் நாம் என்ன சொல்லுவோம்? அன்பார்ந்தவர்களே, 2 ராஜாக்கள் 4:1-7 உள்ள பகுதியை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, தீர்க்கதரிசியின் மனைவி தன் கணவன் கடன்பட்டு இறந்து போனபடியால் தன் 2 குமாரரையும் கடன் கொடுத்தவன் அடிமைகளாக்கி கொள்ள வந்தான் என்ற காரியத்தை எலிசாவிடம் சொல்லுகிறாள். எலிசா தீர்க்கதரிசியின் மனைவின் இடத்தில், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்று கேட்டபொழுது, ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் வேறொன்றும் இல்லை என்று தீர்க்கதரிசியின் மனைவி எலிசாவிடம் சொல்லுகிறார். எலிசா அற்புதம் செய்ததை பின்பகுதியில் வாசிக்கிறோம். தேவன் நம்முடைய வாழ்க்கையில் கூட தேவனிடத்திலிருந்து எதையாகிலும் பெற்றுக்கொள்ள நினைக்கும் போது அவர் நம்மை பார்த்து உன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்று கேட்கிறார். நம்மிடத்தில் என்ன இருக்கிறது சற்று யோசிப்போம். தீர்க்கதரிசியின் மனைவி ஒரு குடம் எண்ணெய் இருக்கிறது என்று சொன்ன காரியத்தை பார்க்கும்போது எண்ணெய் அபிஷேகத்தை குறிக்கிறது. என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர் என்று சங்கீதம் 23:5 சொல்லப்பட்டுள்ளபடி நம்மை தேவன் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். ஆம், நம்மிடத்தில் தேவனின் அபிஷேகம் இருக்கிறது. நீதிமொழிகள் 21:20 வேண்டிய திரவியமும் எண்ணெயும் ஞானவானுடைய வாசஸ்தலத்தில் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறதையும், சங்கீதம் 92 புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன் என்று தாவீது சொல்லுவதையும் நாம் பார்க்கிறோம். அப்படியானால் முதலாவது நமக்குள் நம்மிடத்தில் தேவனின் அபிஷேகம் இருக்கிறது. 2வதாக யாக்கோபு நிருபம் 2:5 விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாகவும் தெரிந்து கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். என்னிடத்தில் ஒன்றுமில்லை என்று யாரும் சொல்ல முடியாது. தேவன் நமக்கு விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார். விசுவாசத்தை கொண்டு நாம் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். 3வதாக அப்போஸ்தலர் 3:6 பேதுருவும் யோவானும் பிறவி சப்பானியிடம், பொன்னும் வெள்ளியும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட என்று சொல்லி சுகம் கொடுத்தார்கள். அப்படியானால் பிரியமானவர்களே, இயேசுவின் நாமம் நம்மிடத்தில் இருக்கிறதல்லவா? இந்த நாளிலும் அபிஷேகம், விசுவாசம், இயேசுவின் நாமம் நம்மிடத்தில் இருப்பதை உணர்ந்து எலியாவை பார்த்து, எலிசா உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு வேண்டும் என்று கேட்டது போல, இந்த நாளிலும் நாம் தேவனிடத்தில் ஆவியின் வரம் எனக்கு வேண்டும் இயேசுவே என்று சொல்லி நாம் கேட்போம். நம்மிடத்தில் உள்ளதை இல்லாதவர்களுக்கு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ.